thank you, Jesus. We praise, we praise, we praise, we praise. Thank you, Jesus. 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 நற்கிரி என்னில் உற்பவம் செய்தீரே தற்பராவுமது நாள்வரை நடத்தி நற்கிரி என்னில் உற்பவம் செய்தீரே தற்பராவுமது நாள்வரை நடத்தி சொற்படி வழுவா சந்நிதி வரவே முற்றுமாயே தன்னை ஆண்டிடுவீர் சொற்படி வழுவா சந்நிதி வரவே முற்றுமாயே தன்னை ஆண்டிடுவீர் நற்கிரியை என்னு உற்பவம் செய்தீரே தற்பராவுமது நாள்வரை நடத்தி நற்கிரியை என்னு உற்பவம் செய்தீரே தற்பராவுமது நாள்வரை நடத்தி சொற்படி வழுவா சந்நிதி வரவே முற்றுமாயே தன்னை சொற்படி வழுவா சந்நிதி வரவே முற்றுமாய் ஆண்டிடுவீர் நற்கிரியை என்னு உற்பவம் செய்தீரே தற்பராவுமது நாள்வரை நடத்தி அமேன் சுடா பக்கரா சக்தி டாங்கர பக்கலபானி அனமாங்க சுடா சொற்படி வாழு முற்றுமாயே தன்னை ஆண்டிடுவீர் சொற்படி வழுவா சந்நிதி வரவே முற்றுமாயே தன்னை ஆண்டிடுவீர் சொற்படி வழுவா சந்நிதி வரவே முற்றுமாயே தன்னை ஆண்டிடுவீர் ஓ ரபா ஷப்லி தரி அந்திரிகிரபா சங்கராசில் அத்த நாம் கரபாணி அந்திடா இதர் தரா தீரா தீரா சபூரிய கலங்கரா தினங்கரா இக்குரிம்ப சந்துலங்கரா மானியான மாந்திடா Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Tira raba karaba shaba kalaba karaba na mana manka tuda. Yes, we praise. Odra, 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 odra. Thank you, Lord. Thank you, Jesus. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்திற்கும் தேவன் வராமல் நான் இங்கே உட்கார்ந்து நீங்கள் அங்கே உட்கார்ந்து பைபிளை திறந்து வசனங்களை பேசி என்ன நட செய்தாலும் சுத்திகரிப்பே வராது. ஆவியானவர் நம்முடைய சுத்திகரிப்பு கூட்டத்தை நடத்த வேண்டும். அதனாலதான் இப்பொழுது பாடினோம், நற்கிரியை என்னில் உற்பத்தி செய்தீரே, உம்முடைய நாள் வரைக்கும் கிறிஸ்துவின் நாள் வருகை வரைக்கும் என்னை நடத்தி நீர் சொன்னபடி சொற்படி வழுவாதபடிக்கு உம்முடைய சந்நிதி வரவே உம்முடைய சமூகத்துக்கு நான் வரும் வரைக்கும் முற்றிலுமாய் என்னை ஏற்றுக்கொண்டு ஆண்டிடுவீர். அதான் பாடினோம். சவுண்ட் ஒரு மாதிரியா இருக்கு. அதனால தேவன் நமக்குள் ஒரு வேலையை ஆரம்பித்திருக்கிறார். அந்த வேலையை அவர் பூர்ணமாக்க வேண்டும். அவருடைய சமூகம் வரைக்கும் நம்ம நடத்த வேண்டும். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அதனால முதலாவது இந்த சுத்திகரிப்பு கூட்டம் ஆரம்பிக்கும் பொழுதே முற்றிலுமா ஏற்றனை ஆண்டிடுவீர், அவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். தேவன் இங்கே வராமல் நாம் இங்கே வந்ததெல்லாம் வேஸ்ட், ஃபாஸ்டிங் வேஸ்ட், கூட்டத்தையே முடிச்சிடலாம் நம்ம. ஆகிய முதலாவது ஆண்டவர் வர வேண்டும். அதற்காக தான் இந்த சரணத்தை நம் மறுபடியும் பாடி ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு கர்த்தர் நம்மை நடத்தட்டும், ஆவியானவர் நம்மை நடத்தட்டும். அங்கேதான் சுத்திகரிப்பு வெற்றியாக மாற்றப்படும். ஆகையால் இந்த கூட்டத்தின் ஆரம்பத்திலே ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு அவர் நம்முடைய சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்து நம்ம நாம் பலனடைய வெற்றி அடைய அவர் நம்மை நடத்துவாராக. நற்கிரியை என்னில் உற்பவம் செய்தீரே
தற்பரவுமது நாள் வரை நடத்தி சொற்படி வழவா சந்நிதி வரவே முற்றமாயே தன்னை ஆண்டிடுவேன் சொற்படி வழவா சந்நிதி வரவே முற்றமாயே தன்னை ஆண்டிடுவேன் நடத்தி சொற்படி வருவார் சந்நிதி வரவே முற்றமாயே தன்னை ஆண்டிடுவீர் சொற்படி வருவார் சந்நிதி வரவே முற்றமாயே தன்னை ஆண்டிடுவீர் நற்கிரியை அன்று ஒரு பாவம் செய்தீரே தற்பராவுமது நாள்வரை நடத்தி நற்கிரியை தற்பராவுமது நாள்வரை நடத்தி சொற்படி வருவார் சந்நிதி வரவே முற்றமாயே தன்னை ஆண்டிடுவீர் சொற்படி வருவார் சந்நிதி சபலுரா யேசுவே தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் பிரேஸ் 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 தேங்க் யூ லார்ட் துதா பக்கரா பௌஷபாலா துதாம் திதாம் கரா மங் திதாம் கரா திரா திரா இத்திரி விநம்பர் நா ஸ்வந்தரம் கலம்பராரி அக்ரோரி விலம் நெற்றா சக்தி லங்கத்தி ரக்கரம்ப சக்தி லங்கரம் திரா 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 ஜீசஸ் Thank you, Lord. Thank you, Jesus. Praise, praise, praise. Stotram, stotram, stotram. Yes, praise, praise, praise. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Stotram, yes, we. Yes, we. Stotram, yes, we. Stotram, yes, we. Stotram Yesuve, Stotram Yesuve, Stotram Yesuve. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Praise, we praise, praise, we praise, praise. Stotram Parishutane, Stotram Parishutane, Stotram Parishutane, Stotram Parishutane, Stotram. Sorve Matram Parishutapadutam, Sorve Matram Yesuve. Thank you, Lord. Thank you, Jesus. We praise, we praise. Stotram appa, stotram appa, stotram appa, stotram Yesuve, stotram Yesuve, stotram Yesuve, stotram Yesuve. Tida bakka shabakka tida karabakka tida ankala mankara mana mankara niyana mankatuda. Yesuve, stotram, Yesuve, stotram, Yesuve, stotram. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, Rabau Shabakati Dankala Bakarabani Anamankatuda. Yes, we praise, we praise, we praise, we praise you. இதற்கு முன்பாக ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் வாரம்தான் இப்படி ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்தை வைத்தோம், ராபோஜன ஆராதனை வைத்தோம். அதற்கு பிறகு செப்டம்பர் மாதத்தில் கன்வென்ஷன் எல்லாம் இருந்தது, வைக்க முடியவில்லை. மறுபடியும் இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் தேவனுடைய சமூகத்தில் கூடி வர நம்மை ஆராய்ந்து பார்க்க தேவன் இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்தபடி அளவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
Stotram, 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 ஸ்தோத்திரம் சொல்வது, ஃபெய்தோமுக்கு வருவது, வெண்வஸ்திரம் உடுத்துவது, உபவாசம் எடுக்கிறது, ஜெபிப்பது, அறிக்கை செய்வது, கைகளை உயர்த்துவது, நம்மை தாழ்த்துவது, வசனங்களை கேட்பது, இதெல்லாம் தான் நற்கிரியை. ஒரு காலத்தில் இது நமக்கு அறவே கிடையாது, இது என்னன்னே தெரியாது, இதை வெறுத்தோம். ஆனால் நாம் பாடினது போல நமக்குள் கர்த்தர் ஒரு நற்கிரியையை ஆரம்பித்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Stotram, Stotram, Ura Mantudam, Tino, Shantudam, Kalantudam, Karabau, Shabariana, Mankaramani, Adotra, Stotram, yes, Stotram, yes, Odra, Zotra, 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 Sotram, 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 Stotram, 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 Stotram. உங்களில் அநேகர் உபவாசம் எடுக்க போகிறீர்கள். கர்த்தர் நம்முடைய சரீரங்களை அந்த இந்த நாட்களில் பலப்படுத்த வேண்டும். எதற்கு உபவாசம்? இந்த சுத்திகரிப்பு அவ்வளவு முக்கியம். ஆண்டவரே, நான் வந்திருக்கிறேன், நான் மாறாம போகக்கூடாது, எனக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் மாறணும். ஆண்டவர் சொன்னார், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினால் உள்ளே, உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் உள்ளே போகாது. அப்போ சில காரியங்களுக்கு வெறும் ஜபித்தால் போதும், ஆனால் சில காரியங்களுக்கு உபவாசத்தோடு ஜபிக்க வேண்டும். அதில் ஒன்று தான் சுத்திகரிப்பு. அப்போ நமக்குள் விடாத சில அழுக்கு இருக்கு, விடாத சில பிசாசுகள் இருக்கு, அதெல்லாம் போகணும்னா இப்படி சந்தர்ப்பங்களை உபவாசம் எடுக்கணும். அப்போ அதனாலதான் நம்முடைய முன்னால் இதுக்கு முன்னாடி இருந்த நம்முடைய சென்ட்ரல் பாஸ்டர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், உபவாசம் எடுக்காம ராபோசம் எடுக்கக்கூடாது, அடுத்த முறை எடுத்துக்கோங்க. காரணம், அது அவ்வளவு முக்கியம். அது அதனால எல்லா வேலையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெபிச்சா போதாது. இது ஒரு யுத்தம். நமக்குள் இருக்கிற தீட்டு என்னதென்று அறிந்தால், அது எவ்வளவு நம்மை விட வைக்கிறது என்று அறிந்தால் நாம் உபவாசம் எடுக்காமல் இருக்க மாட்டோம். அதனால் இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்சமாவது உபவாசம் எடுத்து நம்மை ஆராய்ந்து பார்க்கிறதான அந்த பயிற்சியை தேவன் தர வேண்டும். உபவாசம் எடுக்கிறவர்களை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். இயேசும் உபவாசம் எடுத்தார் இந்த பூமியில் இருக்கும் பொழுது. ஆனால் நாம் எடுக்கிறது காரணமே நாம் சரியில்லை, நான் சரியில்லை, நான் சரியாக வேண்டும். ஆகையால் ஆண்டவரே, நான் சாப்பிட போகிறது இல்லை, ஆண்டவரே எனக்கு நீர் வேண்டும், உடைய சுத்திகரிப்பு வேண்டும், நான் கழுவப்பட வேண்டும். இதுக்கு தான் உபவாசம். ஆனால் பரிசெயர் உபவாசம் எடுப்பார்கள், வாரத்தில் ரெண்டு முறை எடுப்பார்கள். ஆனால் அது ஒரு பெரிய பெருமை ஆயிடுச்சு, நாங்கள் ரெண்டு முறை எடுப்போம், ஃபாஸ்டிங் எடுப்போம். அதுபோல நாம் தாழ்த்த தான் வந்திருக்கிறோம். தாழ்த்த வந்தவர்களுக்கு உபவாசம் ஒரு பெருமையாக மாறக்கூடாது. நான் ஒருவேளை கூட சாப்பிடலை தெரியுமா, சுத்திகரிப்பு கூட்டம்னா நான் சாப்பிடவே மாட்டேன் தெரியுமா, அப்படி சாப்பிடாட்டக்குள்ள அதெல்லாம் வாயை திறந்து சொல்லவே கூடாது. அது அசிங்கமான காரியம். நான் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் பப்ளிசைஸ் பண்றேன்னு. அதனால ஒரு தவறான மேட்டுமை நமக்குள் வராதபடிக்கு உண்மையாகவே அந்த தாழ்மையின் சிந்தையோடு உபவாசம் எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். அநேகருக்கு இப்படிப்பட்ட ஜபத்திற்கு வரும்படியாக தடைகள் உண்டு. வேலை ஒரு தடை, இருட்டு ஒரு தடை, வாகனம் ஒரு தடை, பண வசதி இல்லாமல் இருக்கிறது ஒரு தடை, குடும்பத்தில் இருக்கிற சிலர் தடை. ஆகிய எல்லா தடைகளை கர்த்தர் அகற்றி எல்லாரையும் கர்த்தர் இந்த நாட்கள் கூட்டி சேர்க்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம்.
Stotram, 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 Stotram. எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார், உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் எனக்குள் இருக்கிற ஆவியானவரை கொண்டுதான் நான் பேச வேண்டும், உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை கொண்டுதான் நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம், 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 துடாக்கர பவு சக்திகிர மங்களம் கத்திடாக்கர பாலியார பால மங்கரா துடா. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். அவங்களுக்கு இங்கிலீஷ் வேணும் தானே, இங்கிலீஷ் போடுங்க. பிரசங்கின் புஸ்தகம் 10:15 வாசி. பிரசங்கி 10:15. Ecclesiastes chapter 10 verse 15. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். ஊருக்கு போகிற வழியை மூடன் அறியாதபடினால் போற வழியிலெல்லாம் எல்லாரையும் அவன் தொந்தரவுப்படுத்தி கொண்டு இருப்பான். And all the way which he is going, he will give trouble to everyone. பொதுவாகவே இது ஒரு உண்மைதான். And generally it is true. ஊருக்கு ஒரு அட்ரஸ் தெரியலன்னு சொன்னா வர்ற வழியிலெல்லாம் அங்கே நிப்பாட்டி இங்கே நிப்பாட்டி அவங்களை கூப்பிட்டு இந்த ரோடு அங்கே, இந்த அட்ரஸ் அங்கே, இந்த வீடு அங்கேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டே எல்லாரையும் தொந்தரப்படுத்தி கொண்டு இருப்போம். If we don't know the way or the address, but we used to give trouble to everyone and asking here and there. ஆனா இதை போய் பைபிளையும் எழுதணும். And what, how, why it should be written in the Bible? ஏனென்றால் பைபிள் ஒரு ஊரை பற்றி சொல்லி இருக்கிறது. Because Bible tells about the city. அந்த ஊர் தான் நாம் எல்லாரும் போக போகிற ஊர். And we all are going to that city. அதுதான் புதிய எருசலேம். And it's called a new Jerusalem. அதுதான் சியோன். And it's a Zion. அப்போ அந்த ஊருக்கு போகிற வழி நமக்கு தெரிய வேண்டும். And we have to know the city which we have to go. அந்த ஊருக்கு போகிறதான வழி நமக்கு நாம் மறந்தால், And if we forget to go the way, நாம் மற்றவர்களுக்கு தொந்தரவா மாறுவோம். And we will become a trouble to others. அதுதான் வசனம் சொல்லுகிறது. And that's what this word says. இந்த சுத்திகரிப்பு கூட்டம் கூட அந்த ஊருக்கு போக போறோம், அதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். And we had come to this sanctification meetings so that we are going to that city. அப்ப அந்த ஊருக்கு போக வேண்டும் என்கிறதான உணர்வு உள்ளவர்கள் தான் உபவாசம் எடுத்து தேவ சமூகத்துக்கு வருவார்கள். And those who have realization to go to that city, they used to come to this fasting prayer meeting. இந்த ஊருக்கு போக வேண்டும் என்கிற அறிவு உணர்வை இழந்தவர்களுக்கு உபவாசமே தேவையில்லை, எனக்கு வேற முக்கியமான வேலை நிறைய இருக்கு. And those who lost this realization in their life and they have so many works, they don't want to go to this city. ஆகையால் நாம் எல்லாரும் கூடி வரும்பொழுது முதல் கேள்வி, நான் எங்கே போகிறேன் என்று தெரியுமா? And therefore when we all gather together and we have to know where we are going. உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனா இருக்கட்டும், And whatsoever the man may be in this world, அவன் 4 கேள்விகளை தன்னிடத்தில் கேட்க வேண்டும். And he had to ask 4 questions in himself. அவன் பின்பற்றுகிற மார்க்கம் அந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். And the religion which he followeth, it should give 4 answers to him. முதலாவது கேள்வி, First question, நான் எங்கே இருந்து வந்தேன்? And from where I came. அதில் ஆங்கிலத்தில் origin என்று சொல்வார். And it said in English as origin. என்னுடைய ஆரம்பம் எங்கே, நான் எங்கே இருந்து வந்தேன்? And from where I came. அப்போ முஸ்லிம் கொள்கையா இருக்கட்டும், இந்து மார்க்கமா இருக்கட்டும், நாஸ்திகமா இருக்கட்டும், கிறிஸ்தவ மார்க்கமா இருக்கட்டும், புத்த மார்க்கமா இருக்கட்டும், அது பதில் சொல்ல வேண்டும். And though it may be a Hinduism, and though it may be a Muslim Islam, and though it may be a Buddhism, and all these religions should give this answer to it. இரண்டாவது, Secondly, நான் எதற்காக இந்த பூமியில் இருக்கிறேன்? Why am I here? And why I am here? அப்போ அதுதான் இரண்டாவது கேள்வி. And second question is this. அதுக்கு தான் ஆங்கிலத்தில் மீனிங் என்று சொல்வார். என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? And it is said in English like this, meaning, what is the meaning of my life? நான் ஏன் இங்க இருக்கிறேன்? Why I am here? அப்ப எந்த மார்க்கமா இருக்கட்டும்,
எந்த மனுஷனா இருக்கட்டும் இந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்ல வேண்டும். And whatsoever religion he may belong and whatsoever caste he may be, but he should give this answer to it. மூன்றாவது கேள்வி. And third question. இந்த பூமியில் நான் வாழும்போது When I live upon this earth எந்த சட்டங்களின் அடிப்படையில் நான் வாழ வேண்டும்? And in what orders and statutes I have to live in this earth? நான் எந்த பிரமாணத்தின்படி நான் வாழ வேண்டும்? And in what laws I should live? அதற்கு morality என்று சொல்வார்கள். And it's called as morality. நான் பின்பற்ற வேண்டியதான பிரமாணங்கள் உண்டா, அது என்ன? And is there a laws to follow and what it is? நானாவது. Fourthly. Where am I going? நான் எங்கே போக போகிறேன் மரித்த பிறகு, இந்த பூமியை விட்டு போகும்போது எங்கே போக போகிறேன்? And where I am going after my death? அதற்கு destiny என்று சொல்வார்கள். And it's called as destiny. நான் இல்லாமல் போக போகிறேனா? And is I'm going without a... இல்லை என்றால் மறுபிறவியாக, ஒரு மாடாக, இல்லை என்றால் ஒரு பூச்சியாக பூமியில் மறுபடியும் தோன்ற போகிறேனா? Otherwise am I going to become as another creation or a beast or any ant? இல்லை என்றால் நான் மோட்சத்திற்கு போக போகிறேனா? Is I'm going to eternity? அப்போ இதுக்கெல்லாம் நமக்கு பதில் இருக்க வேண்டும். And there should be an answer to all this. நமக்கு என்ன பதில் இதற்கு? And what is the answer to us? நான் எங்கே இருந்து வந்தேன்? And from where I came? தேவனுடைய மனதிலிருந்து வந்தேன். I came from the mind of the Lord. இதுதான் நம்முடைய பைபிள் சொல்லுகிற பதில். And that's what our Bible tells this answer. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மை முன்குறித்தார். And before the foundations of this world the Lord had foreordained us. அப்போ ஆதாம் ஏவாளை உண்டாக்குவதற்கு முன்பா உங்களை பற்றி என்னை பற்றி ஆண்டவருக்கு தெரியும். And before the Lord had created Adam and Eve the Lord knoweth about you and me. அதுதான் நம்முடைய ஆரம்பம், origin. And it is our beginning, it's called as origin. அடுத்தது என் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? நான் ஏன் இந்த பூமியில் வாழுகிறேன்? And what is the meaning of our life? Why we are living upon this earth? அதுக்கு ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு, தேவ சித்தத்தோடு நாம் இங்கே வந்திருக்கிறோம். தேவன் நம்மை பற்றி ஒரு பிளான் உடையவரா இருக்கிறார். With the purpose of God the Lord had planned concerning us. அப்போ மூன்றாவது, எந்த சட்டத்தின்படி நான் வாழ வேண்டும்? And thirdly, with what kind of morality we have to live? இதெல்லாம் அறியும்படியாதான் ஆண்டர் பைபிள் ஸ்டடி, சண்டே சர்வீஸ் எல்லாம் பைபிள் அடிக்கடி திறந்து காலையில வாசிக்கிறோம், கூட்டங்களுக்கு வரும்போது வாசிக்கிறோம். In order to know all these things, very often we used to come to this meetings and also Bible studies and also to all the meetings. Daily andru solrar ipdi vaadum ipdi sei idai seiyada ipdi sei endru solugirar. Daily the Lord used to tell that we have to do this and that. இதுதான் மொராலிட்டி, தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய சட்டம். And this is called as morality. அடுத்து எங்கே போகிறோம்? And nextly where we are going? அதை பற்றி தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். And concerning it only we study. நமக்கு ஒரு ஊர் உண்டு. And we have a city. இந்த பூமி நமக்கு நிலையான நகரம் அல்ல. And this earth is not a permanent house. அப்போ கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். We are going to be few days upon this earth. அப்போ நாம் அந்த ஊருக்கு போகிறோமே, புதிய எருசலேம் சியோன். And we are going to go to that Jerusalem and Zion. அதை நாம் மறந்து விட்டால், if we forget it, இந்த பூமி தான் ஊராக மாறும், நம்முடைய ஊராய் மாறிவிடும். And this earth becomes our city. அப்போ இந்த பூமியில சேர்த்து வைப்பது, சொத்தை சம்பாதிப்பது, வேலைக்கு போவது, புசிப்பது, இதெல்லாம் ரொம்ப அர்த்தமுடையதா? இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய உயிர், அப்படி மாறிடும். And it becomes all of our life because gaining the money and also and all the property and the wealth in this world. அப்ப ஊருக்கு போகிற வழியை மறந்தால், if we forget the city which we have to go, இந்த பூமி நம்முடைய டெஸ்டினி, நம்முடைய முடிவாக, நம்முடைய ஊராக மாறிவிடும். And this earth becomes our destiny or it's our end. ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார். And our pastor said like this. எதற்காக புசிக்கிறோம்? And for what of we eat? வாழும்படியாக, sorry, வாழும்படியாக புசிக்கிறோம். In order to live upon this earth. எதற்காக வாழ வேண்டும்? And for what we have to live? பணம் சம்பாதிக்க வாழ வேண்டும். In order to gain money. எதற்காக பணம் சம்பாதிக்க வேண்டும்? And for what we have to gain money? புசிக்க. To eat. அப்ப அது ஒரு வட்டம் ஆயிடுச்சு பாத்தீங்களா? It becomes a circle. It becomes a circle. எதுக்கு சாப்பிடுறோம்? வாழறதுக்காக. எதுக்கு வாழ்றோம்? சம்பாதிக்கிறதுக்காக. எதுக்கு சம்பாதிக்கிறோம்? சாப்பிடுறதுக்காக. And because we are gain money and also to eat, we gave money to eat and also we are living upon this earth. இந்த பூமி தான் ஊர் என்று நாம் வைத்தால் நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள தான் சுத்திட்டு இருப்போம். And if we keep this earth as a city we are going in this circle. அப்போ
இதை நாம் தேவன் நம்மை வேறொரு இடத்தை காட்டினபடினால் இங்க கூடி வந்திருக்கிறோம் and because the lord are showing another place therefore we gathered here அதனால அந்த தரிசனத்தை புதுப்பிப்பது அது ஒரு சுத்திகரிப்பாய் மாறுகிறது and in order to renew that vision it's called a sanctification பைபிள்ல உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் அந்த ஊரை பற்றி ஒரு தரிசனம் இருந்தது and all the saints in the bible had a vision concerning that city பரிசுத்த பவுல் பாருங்க and look unto the saint paul அவருடைய நிருபங்களை அடிக்கடி அவர் வந்து அந்த ஊரை பற்றியே சொல்வார் and in all his epistles he used to say very often about that city நாம் வேற ஒரு நகரத்துக்காக நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் and we are looking unto another city பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் i know the things below but seek the things above நாம் காணக்கூடியவைகளை நோக்கி பார்க்காமல் காணாதவைகளை நோக்கி பார்க்கிறோம் but let us not see the things which is visible but let us see the things which is invisible காணப்படக்கூடியவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் and all the things which are seen or temporal but all the things which are not seen or permanent பூமியில் என் கூடாரமாக இந்த தேகம் அழிந்து போனாலும் பரலோகத்தில் எனக்கு தேவன் ஒரு வீட்டை தந்திருக்கிறார் and even though our earthly body may be dissolved but the lord had given another body in the earth yesum sonnar bhoomiyil ungalde pokkishathe serthu vaikkamal paralogathil ungalde pokkishathe serthu vayungal jesus also said that let us not lay up our treasure upon this earth but let us lay a treasure in heaven surukama solla ponal bible padicha bible namudaiya நம்முடைய முகத்தை அப்படி தூக்க முயற்சி பண்ண தலை உயர்த்தி இங்க பார்க்காத மேல பாரு but when we tell it briefly and this bible tells us let us not look this down but let us look above ஆனா இந்த நாம் வாழுகிற இந்த உலகம் அந்த போதனைக்கு சத்ருவா இருக்குது அது என்ன சொல்லு தெரியுமா மேல பார்க்காத இங்க பாரு but this earth which we live upon this earth it's enemy to it but don't look above but look down அப்ப இந்த 1.5 மாத காலத்துக்குள்ளாக நாம் கூட்டங்களுக்கு வருகிறோம் தான் பைபிள் படிக்கிறோம் தான் ஆனால் சில நேரத்துல வீட்ல இருக்கும்போது ஆபீஸ்க்கு போகும்போது ஊருக்கு போகும்போது இந்த இந்த வல்லமைகள் நம்ம இழுத்து கொண்டு பூமிக்குரியவர்களாக மாற்றிவிடும் and within this one and a half month and we used to come to the meetings but all the things of this earth are drawing us towards this அப்ப ஊருக்கு போகிற வழியே மறந்து போனால் பூமிக்குரியவர்களாக மாறிவிட்டு மற்றவர்களுக்கு பிரச்சனையா மாறிவிடும் and if we forget to go to the way of the city but we will become a problems to others on this earth எப்போ சபையில நாம் எப்படி இருக்க கூடாதோ அப்படிப்பட்டதான சில இடர்கள் ஆரம்பிக்கும் and the, how we have to live upon this church we should we become entrances to it அப்ப தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு பொருள் முதலாவது ஒரு வீட்டுக்குள்ள வரும் and the things which the lord will not desire will come in our house அப்ப அந்த வீட்டுக்குள்ள வரும்போது அந்த வீட்டுக்குள்ள வந்த காரணமே அந்த வீட்டார் வந்து ஊருக்கு போகற வழியை மறந்து விட்டார்கள் ஆகையால அந்த பொருளை வாங்கி விட்டார் because they bought these things they forgot to go to the city No, because they forgot the city they brought the, bought these things they bought these things appo idu enna aagum sonna adutha oru viswasi andu veettukku pombodu neenga vaangningala appo naanu vaanganum and when we go to another house they used to ask us how you bought this and I also bought these things ipdi dhaan sila kaaryangal sila aadambarangal ஒரு ஆள் ஒரு விதமான ஸ்டைலா ட்ரெஸ் போடுவாங்க இவங்க போடுறாங்க ஊழியக்காரங்க ஒண்ணுமே சொல்லல அப்ப நானும் என் பிள்ளைக்கு இது வாங்கி தரேன்னு and because they wear these dresses and servants of god had not said anything therefore I also will buy this dress என்னாகவும் 11 அதிகாரத்தை வாசித்தால் when we read numbers chapter 11 அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது and here it is mentioned that the people of israelites had lusted it 11 அதிகாரம் 4 வசனத்தை வாசியுங்கள் chapter 11 verse 4 பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள் இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் இஸ்ரவேல் ஜனங்கள் daily மன்னாவை புசித்து 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 அதே சாப்பிட்டு போர் அடிக்க ஆரம்பிச்சதாம் and to the children of israelites eating manna every day therefore it became bore unto them எங்களுக்கு இறைச்சி வேண்டும் and they asked we want flesh ஆனா இந்த இச்சை ஆரம்பித்தது எங்க and where this lust started சொல்லுங்க அந்த வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் ஃபர்ஸ்ட் இச்சிக்கல
அவங்க மத்தியில பல ஜாதியாரளாகிய அன்னிய ஜனங்கள் கொஞ்ச பேர் இருந்தாங்களா அவங்க மத்தியில ஆரம்பிச்சது and the mixed multitude that was among them and therefore it was started among them அவங்க இச்சித்தார்கள் அந்த இச்சை பரவி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் புகுந்தது and they lusted therefore it spread over all the people of Israelites அந்த அன்னிய ஜனங்களுக்கு ஊருக்கு கானான் தேசத்தை பற்றி வெளிப்பாடு கிடையாது கும்பலோடு சேர்ந்து போயிட்டாங்க அவ்வளவுதான் and these mixed people don't have any revelation about it but they joined together with Israelites and went இதுபோல நம்மத்தில ஊருக்கு போகிற வழி அறியாதவர்கள் இருப்பார்கள் என்றால் நாம் மற்றவர்களுக்கு இடலா மாறிடும் நம்ம சில ஆடம்பரங்களையும் உலகத்தினுடைய ஆசைகள் இச்சைகளுக்கு ஏற்றபடி வாங்குவோம் வீட்டுக்கு கொண்டு வருவோம் மற்றவர்களுக்கு பேசுவோம் அது மற்றவர்களுக்கு ஆசை உண்டாக்கி அவர்களுக்குள்ள இச்சை வந்து அவர்களும் அப்படி மாறுவார்கள் if the mixed multitude will be found in our midst and they will buy so many things and it will become lust in our midst எனக்கு தெரியும் ஒரு சபையில I know in one church 1976 ஆண்டு இருக்கும் என்று நினைக்கிறேன் I think that it may be 1976 ஒரு நல்ல வசதி உள்ள விசுவாசி ஜெர்மனிக்கு போயிட்டு திரும்பி வந்தார் one well believer and he went to Germany and returned ஜெர்மனிக்கு போய் திரும்பி வரும்போது ஒரு பெரிய டிவியை கொண்டு வந்தார் and while he returned from Germany he brought a television அப்பதான் டிவியே வருது உலகத்துக்குள்ள இந்தியாவுல and it was the beginning point that the television are coming to India appo and sabayila raabojanam vandapodu and when the communion service came in the church ella viswasigal po andha ooliyakar kitta sonnanga and all believers said unto that servant of god and the veetla ulla sagodaran tv edukavittal avar raabojanam eduthal naangal edukamaattom and if that brother will not remove the television from his house we will not take a communion service அப்போ பாருங்க அந்த ஒரு பொருள் உள்ள வந்த உடனே ஒன்று அந்த பொருள் போகணும் இல்லனா நாங்க எடுக்க மாட்டோம் என்று சொன்னார் அவர் அந்த டிவி வித்துட்டார் அதுக்கு அப்புறம் and they all said like this if he take away this television and they him sold it ஆனா இப்போ எல்லா வீட்லயும் டிவி வந்துருச்சு and now all people are having this television இப்போ அது ஒரு விஷயமே கிடையாது and it's not a matter to அப்ப பாருங்க அது நம்மளுடைய ஒரு குடும்பத்தினுடைய ஒரு மெம்பர் மாதிரி ஆயிடுச்சு and it became as a member to our family அத பத்தி ஆண்டவர் பேசுறதையும் விட்டு விட்டார் and also the lord left அப்ப பாருங்க இந்த இச்சை எப்படி பரவுது and how this lust is spreading மற்றவங்களுக்கு எப்படியோ யாரோ ஒருவர் கொண்டு வந்து அவர் வித்துட்டார் இன்னொருத்தர் கொண்டு வந்தார் அவர் வித்துட்டார் இன்னொருத்தர் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் சொல்றதுன்னு சொல்லி எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப எல்லார் கையிலும் இருக்கு and all people having these televisions அப்போ ஊழியக்கார் விசிட்டிங் வந்தா பிரசங்கத்துல டிவி பாக்காதீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும் விக்க மாட்டாங்க மெயின் ரூம்ல இருந்து பெட்ரூமுக்கு போய்டு அவ்வளவுதான் and when the servants of god used to tell in their messages and remove the televisions they will keep it in the bedrooms அப்போ நாம் ஊருக்கு போகிற வழியை மறக்க கூடாது and we should not forget the way of the city in அந்த எருசலேம் சியோனை பற்றிய தரிசனத்தை இழந்தால் if we lose the vision concerning jerusalem and zion நம்முடைய பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய பாஷை நம்முடைய தரிசனம் மாறும் அதனால நம்முடைய உபதேசமும் மாறும் all our speech and our language and also our doctrines will be changed நாம் என்ன சொல்வோம் and what we say தெய்வீக சுகம்லாம் ஊழியக்காரங்க அவங்களுக்கு குடும்பம் கிடையாது நான் நீ பாத்துக்கோ உனக்கு ஃபேமிலி இருக்கு அப்படினு சொல்லி ஒரு வேற உபதேசம் இங்க இருந்து தேவ சமூகத்துல இருந்து பேசுகிற உபதேசத்துக்கு மாறான ஒரு தனி உபதேசம் உங்க பாக்கெட்ல இருக்கு அது மற்றவங்களுக்கு மத்தியில விதைப்பீர்கள் ஏனென்றால் ஊருக்கு போகிற வழி தெரியல and the doctrines which is in your pocket you used to say that because the servants of god don't have family but you have family therefore you should take medicine and you should not stand in the divine healing truths நீ கூட்டத்துக்கெல்லாம் போ நல்ல பிலீவர் ஆயிரு ஊழியத்துக்கெல்லாம் போய்டாதே and go to meetings be a good believer but don't go to ministry இப்படி எல்லாம் நம்ம சொல்ல ஆரம்பிப்போம் and we used to start until like this நீ அந்த சர்ச்சுக்கு போ நீ கூட்டத்துக்கு போ நீ போறியா அது முடிச்சிட்டு போயிட்டே இரு ரொம்ப டீப்பா யாரோடும் பழகாதே அவங்க எல்லாம் நிறைய பேர் சரியில்லை if you want to go to church you go but you should not have a deep fellowship with everyone சரியில்லைன்னு சொல்வது உண்மைதான் அதுக்கு தான் நம்ம சுத்தி இருக்கிறது வந்திருக்கிறோம் it's true that we are not in proper way but for that only we came to this sanctification meeting பழக வேண்டிய ஒரு விதமும் இருக்கு and there is a way to learn ஆனா யாரோடும் பழகாத வரியா போறியா அதெல்லாம் துருபதேசம் இதெல்லாம் ஊருக்கு போகிற தரிசனம் இல்லாதவர்கள் பேசுகிற பாஷை all those who don't have the vision concerning the to go to that city they used to speak that you should not have any fellowship with anyone புதிய எருசலேம் இசைவினைப்பாய் கட்டப்பட்ட ஒரு நகரம் என்று சொல்லப்படுகிறது new jerusalem is called as it said and it's the city compact together compact இசைவினைப்பு சொன்னா அது ரொம்ப க்ளோஸா இருக்கு கேப் இல்ல and it's very close with there is no gap in it.
it. நீங்களும் நானும் தான் புதிய எருசலேமின் கற்கள். And I and you are the stones of New Jerusalem. உங்களுக்கு எனக்கும் gap இருக்க கூடாது. And there should not be any gap between you and me. அப்போ நீ வரியா போறியா யாரோடும் பழகாதன்னு சொல்றது அதுக்கு மாறான ஒரு உபதேசம் தானே. And if you say that if you want to go to church you go and don't have any fellowship with anyone. பைபிள் சொல்லுகிறது எல்லாரோடும் சமாதானமா இரு. ஆனா இங்க இங்க பாக்கெட் வேற தனி உபதேசம். யாரோடும் பழகாத வரியா போறியா அப்படி இருந்துக்கோ. But here this people used to tell like this you don't have any fellowship but the Bible tells that we should have peace with all. அப்போ நம்முடைய இதயம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். Our heart should love all. தெய்வீக அன்பினால் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். And with divine love we have to love all people. நாம் சிலர மட்டும் நேசிக்கிறது. And we are loving so particular people. இல்ல என்றால் கூட்டத்துக்கு வந்து எங்கயோ ஒரு ஓரத்துல உட்கார்ந்துட்டு யாரோடும் பழகாம அப்படியே போறது. And otherwise we may come to meetings and sitting at the corner and don't have a fellowship with anyone and going away. நாம் எல்லாரும் தான ஊருக்கு போறோம். And all are going to that city. அப்போ ஊருக்கு அங்க இசைவேன பயிருந்து இங்க பிரிஞ்சிருந்தா அது எப்படி அது? And how it is that we are compact there and we don't have any fellowship here. அதனால நம்முடைய முற்பிதாக்களை போல. And therefore as our forefathers. நமக்கும் அந்த நாம் போகிற இடத்தை பற்றி தேவன் ஒரு தரிசனத்தை தர வேண்டும். And God should give a vision concerning that city which we go. இப்போ மோசே பாருங்க. And look unto Moses. அவனுக்கு அவன் போகிற ஊரை பற்றி ஒரு தரிசனம் இருந்தது. And he had a vision concerning the city which he had to go. அந்த தரிசனத்தினால அவனுக்கு அரண்மனை பார்வோனின் குமாரத்தின் மகன் என்கிற அழைக்கப்படுகிற அடுத்த பார்வோனா மாற போகிற அந்த ஸ்தானம். And the place of which he is going to become a pharaoh and next to the pharaoh. And அதெல்லாம் விட்டுட்டான். And he forsook all that. எனக்கு என் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். And he chose to in order to suffer with his people. அப்போ பாருங்க ஒரு சொகுசை விட்டுட்டு அது வேண்டாம் என்று சொல்லவும் பாடுகள் வேண்டும் என்று சொல்லவும் ஒரு சாதாரண மனுஷன் யாரும் பண்ண மாட்டாங்க. And ordinary man cannot say like this that forsaking the luxurious life and choosing the life of suffering. அந்த தரிசனம் தான் அவனுக்கு வித்தியாசமான ஒரு தெரிந்து கொள்ளுதலை அவனுக்கு கொடுத்தது. Only that vision gave him to live a life of separation in. அப்போ ஊருக்கு போகிற வழியை மறந்தால். And if we forget the city way to go that city. தேவன் நமக்கு உனக்கு இந்த வேலை போதும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனா தரிசனத்தை இழந்து அந்த சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கு நான் எப்படி என்று சொல்லி பெரிய வேலை தேடி தேடி போயிட்டு அங்க போய் சிக்கிடுவோம். And if we have the vision concerning that city the Lord would said unto us like this this job is enough but because of losing that vision we used to go to another job. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. இந்த கூட்டத்தின் மூலமாக நம்முடைய ஊரை பற்றிய தரிசனம் அது புதுப்பிக்கப்பட வேண்டும். And through this meeting our vision should be renewed. நாம் இந்த பூமிக்கு அந்நியர்கள். And we are strangers unto this earth. இந்த பூமியில் நமக்கு நிலையான நகரம் இல்லை. And there is no permanent city upon this earth. நம்முடைய ஊர் இன்னும் வெளிப்படவில்லை அது பரலோகத்தில் இருக்கிறது. And our city was not revealed but it is in heaven. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த நான் போகிறேன் என்று சொல்லி இயேசு போய் விட்டார். And Jesus had went to that in order to prepare the place for you. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல திருப்பி வர போறார். And the Lord is going to come for after a few days. அந்த இடத்தை பத்தி நமக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறதா? And we have a revelation concerning that place. அங்க போக போகிறேன் என்கிற மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் பெருகுகிறதா? We having a glad and rejoicing concerning that city we are going to that place. இல்லனா அந்த ஊரை மறந்து விட்டு இங்க உட்கார்ந்துட்டு நம்ம காரியத்தை முடிக்கிறதுக்கா வந்திருக்கோமா? We came to the year in order to full finish our work. கர்த்தர் நம்முடைய தரிசனத்தை புதுப்பிப்பாராக. And may the Lord renew our vision. இந்த பூமியில் விட வேண்டியதை விடும்படியாக கர்த்தர் இந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள் மூலமா நம்மை பலப்படுத்துவாராக. The Lord strengthen us in order to forsake all the things which we have to leave upon this earth. தவறான உபதேசங்கள் மற்றவர்களுக்கு பரப்பி அவர்களை இடர பண்ணுகிறதான அந்த காரியத்தை மற்றவர்களுக்கு இழைப்புண்டு பண்ணுகிறதான அந்த காரியத்திலிருந்து விடுதலை பெறுவோமாக. And let us be delivered giving the erroneous doctrines to others and leaving them from God. நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். And let us start to pray. கர்த்தர் அந்த பரலோக தரிசனத்தை நம்ம எல்லாருக்கும் தர வேண்டும். May the Lord give us the heavenly vision to all of us. மோசே போல சில தேவையில்லாத காரியங்களை விட்டுவிட கர்த்தரமே பலப்படுத்த வேண்டும். And like Moses the Lord should strengthen us to forsake the thing. அந்த ஊருக்கு போகிறதுனால இந்த பூமியில் சில பாடுகளை வேண்டும் என்றே தெரிந்து கொள்ள கர்த்தரமே பலப்படுத்த வேண்டும். May the Lord strengthen us in order to choose the sufferings in order to go that city. இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட பேராசையிலிருந்து greedலிருந்து கர்த்தரமே விடுதலை தர வேண்டும். The Lord should give deliverance from all the pressure and desires of this greed from the greed of this world. Greed
of this world. நம்முடைய கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிப்போம். Let us close eyes and start கர்த்தர் to pray. எல்லா விதமான உலக பேராசையிலிருந்து விடுதலை தர வேண்டும். And may the Lord should deliver us from all the greed. ஒரு விளம்பரத்தை பார்த்த உடனே And when we see the advertisement மார்க்கெட்டுக்குள்ள புதுசா ஒரு மாடல் வந்த உடனே And when a new model will come in the market ஊருக்கு போகிறவர்கள் அது எனக்கு தேவை இல்லை என்று தான் சொல்வார்கள் ஒளி உடனே மார்க்கெட்டுக்கு போய் வாங்க மாட்டார்கள் And all those who going to that city they will say that I don't want this thing but the people will go and buy that things those who lose this vision ஊருக்கு போகிறதான உலக போக தெரியாத உலகத்தார் அதை அனுபவிப்பார்கள் And all those who don't know to go that city they will enjoy it கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும் May the Lord strengthen us நம்முடைய வீட்டில் தேவனுடைய சித்தம் இல்லாத காரியங்கள் இருக்கும் என்றால் அதை அகற்றி விட வேண்டும் And if the things will be found in our houses without the will of God it should be removed from our house உலக சிந்தி உள்ளவர்களாக தேவையில்லாத தவறான உபதேசங்களை பேசி ஊருக்கு போகிற மற்றவருடைய வேகத்தை குறைக்க கூடாது And we should not disrupt the time of others that telling other things கர்த்தர் நம்முடைய தரிசனத்தை புதுப்பிப்பீர் நாம் ஜெபம் பண்ணுவோமாக Let us pray the Lord may renew our visions ஆண்டவரே எங்களை காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே இங்க வந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே எங்கே போகிறோம் என்கிறதான சிந்தையோடு எங்களுடைய டெஸ்டினியை அறிந்து கொள்ள நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே இயேசுவே இயேசுவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே Thank you Lord we thank you Lord we thank you இயேசுவே நீர் பலப்படுத்தவே தரிசனத்தை இழக்க கூடாது ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே Thank you Lord பரிசுத்தப்படுத்தும் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே இங்க வந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் வேகமாய் ஓடத்தக்கதாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடத்தக்கதாக பரலோக தரிசனம் உள்ளவர்களாய் மாறும்படியாக ஏ தீர சத்துரம் பலக்கரமானியான மங்கத்திடா பலப்படுத்தும் ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளவே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தவே எங்களை சுத்திகரிக்கவே ஆண்டவரே அப்பா அப்பா இயேசுவின் ரத்தத்தினால் எங்களை கழுவும் எங்களுடைய அந்த மங்கின மனதை நீர் மாற்ற வேண்டும் ஆண்டவரே மங்கி போன தரிசனத்தை மாற்ற வேண்டும் ஆண்டவரே ஊருக்கு போகிற வழியை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே எங்களை கழுவும் இயேசுவே ஆவியானவரே இந்த வசனத்தை நீர்தான் பேசுனீரப்பா தெய்வமே பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே தேவனே பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே சுத்திகரிக்கும் ஆண்டவரே கழுவும் ஆண்டவரே எங்களை மாற்றும் ஆண்டவரே Thank you Lord we thank you Lord we thank you Jesus thank you parishuddha paduthu manadai rathathinal kaluvum aandavare vasanathin moolamaga velichathai veesi irukkirar aandavare ippozhudhu aandavare appa adha darshana kuraivai rathathinal kaluvi maatri podum aandavare thank you Lord we thank you Jesus oh ramav shabdi dankara bhakti dankara anti dankala ankaramani anantura பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே thank you Lord we thank you Jesus எங்களை நீர் காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே எங்களை சுத்திகரிக்க வேண்டும் ஆண்டவரே thank you Lord thank you Jesus praise we praise பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே ரத்தத்தினால் கழுவும் தரிசனம் தாரும் தரிசனம் தாரும் மேலான தரிசனம் தாரும் மேலான தரிசனம் தாரும் மேலான தரிசனம் தாரும் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே மேலான தரிசனம் வேண்டும் பரிசுத்தரே எங்களை பாதுகாக்கவே ஓத்திரம் சித்திரங்கிலங்கரம் அங்கர் அங்கரானி அன்சுடா thank you Lord we thank you Jesus இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஜீசஸ் பேஸ் thank you Lord thank you Lord ஸ்தோத்திரம் எங்களை கழுவும் ஆண்டவரே எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே உமது பரிசுத்தம் வேண்டும் உம்முடைய பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே எங்களை காப்பாற்று இயேசுவே பலப்படுத்தும் இயேசுவே பலப்படுத்தும் இயேசுவே பலப்படுத்தும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே எங்களுடைய முற்பிதாக்களை போல தரிசனம் உள்ளவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே ஊருக்கு போகிற வழியை அறிந்தவர்களாக அந்த ஊருக்கு ஓடுகிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே Thank you Lord we thank you Jesus praise thank you Jesus praise we praise thank you Jesus thank you Jesus
ஸ்தோத்திரம் ஜீசஸ் ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ ஜீசஸ் கழுவும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே Thank you, Lord. We thank you, Jesus. எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே ரத்தத்தினால் கழுவும் ரத்தத்தினால் கழுவும் ரத்தத்தினால் கழுவும் ரத்தத்தினால் கழுவும் தீக் அசூரியம்பராதியான கரௌஷபக்கலபக்கரமானி அண்டுடா ஆண்டவரே மாட்டு உம்முடைய பலனை ஊற்று உம்முடைய வல்லமையை ஊற்று உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் வீசட்டும் ஆண்டவரே Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. Stotram Yesuve. Parishuddha paduthu, parishuddha paduthu, parishuddha paduthu, parishuddha paduthu. Thank you, Jesus. We praise you. ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே மனதை பலப்படுத்தும் இயேசுவே தீரபக்கர பக்கஷ பக்கர பக்கத்திரங்கரமானி ஆண்டவரே Thank you, Lord. We thank you, Jesus. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Jesus. Ratham Jesus. Ratham Jesus. Kalum Andavare. Praise you, Jesus. Nibara bala bara bala tudankara mankala mana mankara tuda. Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Thank you, Jesus. We praise, we praise, we praise you. Yes, we. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. தேவனுடைய பிள்ளையே நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய் Oh child of God where are you running நாம் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம் And where we are running நாம் ஊருக்கு போயிட்டு இருக்கோமா வேற எங்கயாவது போயிட்டு இருக்கோம் Are we going to that city or are we going to another place எப்படி கண்டுபிடிக்கலாம் How to find out ஈஸியா கண்டுபிடிக்கலாம் We can find easily ஊருக்கு போகறோமா இல்ல என்றால் வேற எங்கயாவது ஓடிக்கொண்டிருக்கோமா என்று ஈஸியா கண்டுபிடிக்கலாம் We can able to find out very easily are we going to that city or are we going to another place நாம் ஒரு டெய்லி நிறைய பேசுறோமே And we used to speak very எதை பற்றி பேசுறோம் And for what we speak அதிகமா எதை பற்றி பேசுறோம் And for what we speak more அதிகமா எதை பற்றி சிந்திக்கிறோம் And for what we think about அதிகமாக எதற்கா நேரத்தை செலவழிக்கிறோம் And for what we are spending our time more அதிகமா எதற்கா ஜெபிக்கிறோம் And for what we are praying more ஒரு சின்ன ஒரு எம்டி பேஜ்ல ஒரு சார்ட் ஒரு கட்டம் போட்டு இதெல்லாம் நீங்க ஒரு கணக்கு போட்டா எது நிறைய இருக்குறதோ அதை தான் பின்பற்றும் அதான் நம்மளுடைய ஊர் And in an empty paper if you write all these things and that's called our city சிலருக்கு வேலையில ஒரு உயர்வு இருக்கல ஒரு முன்னேற்றம் இந்த ப்ரமோஷன் கிடைச்சு இப்படி கிடைச்சு அதுதான் ஊர் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார் And some people when they get promotions in the job and it's called their progress and they are following it சிலருடைய ஊர் வந்து வாலிபர்களுடைய ஊர் வந்து மேரேஜ் அதாவது அவங்க ஏற்கனவே பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க இப்படி பேசினா அப்படி பேசினா இப்படி நம்ம கூலியக்காரர்களை கன்வின்ஸ் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இதுதான் அவங்களுடைய கனவு இதுதான் அவங்களுடைய சந்தோஷம் திருப்தி பேச்சு And for all the youngsters, they used to think about their marriage. If we speak like this unto the servants of God, we may convince with them. நம்முடைய ஊர் எங்கே இருக்கிறது? And where is our city? நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவரே நான் எப்படியாவது நான் புதிய எருசலேமுக்கு போணும் அப்படி ஜெபிக்கிறேனா வேற ஏதோ ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். And while praying, are we praying that Lord somehow I want to go to that city or are we praying another things? சிலர் சொல்கிறார்கள் எனக்கு அப்படி புதிய எருசலேம் எல்லாம் வேண்டாம் எனக்கு புதிய பூமியில ஒரு ஓரம் கிடைச்சா போதும். And some used to say like this, I don't want that new Jerusalem. But it's enough to go to new earth in the corner of it ninge vanda nam inge vanda nokame pudhiya jerusalem povadharku than aandavar alachar Lord had called us with this purpose in order to go to that place inge vandittu nama pudhi bhoomila or oram kadacha podum sonna adukku per keelpidiyame kartare edirukrom And after coming here, if we say that the new earth is enough for us, it's called as disobedience. We are not obeying to God. Yesu varumbodhu appadippattavargal vegama odi irukkamaatanga. Appozhudhe odama jogging poittirukkaranga. Pudhiya bhoomil oram pon. Anga pogamaatanga. And while Jesus is going to come, they shall not run, but they are going to zagging. They are not going to that new earth. Yesu varumbodhu kaivida padavendi varum. And there will be an occasion that we will be forsaken in.
அப்போ கைவிடப்பட்ட அப்போ அந்திகிறிஸ்து கிட்ட மாட்டினா ஏற்கனவே ஓரம் போதும்னு சொன்ன ஆளுக்கு அவனை எதிர்க்க பலன் இருக்குமா? And before it the man said that the corner is enough for me, but can he able to resist that antichrist when he comes? நம்முடைய கண்களை மூடுவோம், let us close our eyes, நம்முடைய டைரக்ஷனை மாற்றுவோம், and let us change our time, மறுபடியும் ஊருக்கு போக ஓட ஆரம்பிப்போம், and let us start the way to go to that city. நம் வைத்திருக்கிற பொருள், நம்முடைய செல்போன், கம்ப்யூட்டர், அந்த இன்டர்நெட் கனெக்ஷன், அதெல்லாம் நம்ம ஊரில் இருந்து மாற்றக்கூடிய சக்தி உள்ளதானே, ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். அந்த திங்ஸ் விச் வி கீப் இன் आवर லைஃப் அந்த ஆல் தி செல்போன்ஸ் அண்ட் தி இன்டர்நெட்ஸ் அண்ட் தி अदर திங்ஸ் இட்ஸ் சேஞ்சிங் அண்ட் டர்னிங் அஸ் ஃப்ரம் திஸ் சிட்டி. சமீபத்துல ஒரு விசுவாசி வந்தார், அண்ட் நியர்லி ஒன் பிலீவர் கேம், பிரதர் நான் ஒரு பெரிய செல்போன் நான் வாங்குனேன், பிரதர் ஐ போட் a கிரேட் செல்போன், அது என்னோட லைஃப்ல பெரிய தப்பா போச்சு, அண்ட் இட் become a problem in me, and the cell phone nala na romba kettu poite, and because of that cell phone I was spoiled. Sonnavarku 70 vayasu, and the man who said he was an 70 years old. Po yosichu paarenga adula evlo theme irukku, adu na kettu poite nu 70 vayasukara sollar, aanama nama valibargal adha easy romba virumbi vaangra aasai pottu vaanga evlo periya oru vanjagam. And the man who said this, because of that cell phone I was spoiled, he was 70 years old, but our youngsters are not thinking about it. இந்த காரியங்களுக்குள்ள நம்மளுடைய ஊரே மறக்க வைக்கிற எல்லாமே இருக்கு, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணு. But in all these things which we use, there are things that we may forget, or the city which we go. நம்மை சுத்திகரிக்க இங்கே மூன்று காரியங்கள் இருக்கிறது. And there are three things in order to sanctify us. ஒன்று, நமக்குள் மறைந்திருக்கிறதான கரைகளை வெளிப்படுத்த தேவனுடைய வசனமானது டார்ச் லைட் போல நம்முடைய உள்ளத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. And the word of God is showing the light as a torch light in order to remove all the spots which is found in our life. அந்த கரைகளை வெளிப்படுத்தின பிறகு, and after the spots will be removed, அந்த வசனம் அந்த தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது, and when the word of God is showing that spots in our life, எதிர்க்க கூடாது, and we should not resist it, தாழ்த்தணும், we should humble. தாழ்த்தும் போது இரண்டாவது பொருளாகிய இயேசுவின் இரத்தம் நம்மை வந்து அந்த கரையிலிருந்து அந்த கரையை கழுவி விடும். When we humble ourselves, and the second part of the blood of Jesus will come and cleanse us. அப்படி கழுவின பிறகு, after cleansing it, மூன்றாவது பரிசுத்தாவியானவர் வந்து இனிமேல் அந்த கரை வராதபடிக்கு நம்மை பலப்படுத்துவார். Thirdly, the spirit of God shall come and he will strengthen us that again we should not have this spot. இப்பொழுது வசனத்தினால் உணர்த்தப்பட்டவர்கள் கொஞ்ச நேரம் நாம் எல்லாரும் ஜெபித்தோம். And all the, now the, we all convicted with by the word of God, we prayed for some time. இப்பொழுது இயேசுவின் இரத்தம் நம் எல்லாரையும் கழுவ வேண்டும். And now the blood of Jesus should cleanse all of us. எங்கெல்லாம் வழி தப்பி போயிருக்கிறோமோ, and wherever we are gone astray by the way, எங்கெல்லாம் track மாறி போய் விட்டோமோ, wherever we went away by the track, மறுபடியும் வருவோமாக. Let us come to எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் போதிக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் ஆமென் என்று சொல்லுவாராக. The spirit of God is teaching me all these things. The spirit of God which is in you should say amen. நாம் தாழ்த்தும்போது, அறிக்கை பண்ணும்போது, when we humble ourselves and confess us, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படும்போது, when we will be cleansed by the blood of Jesus, மறுபடியும் பாதைக்கு வருவோம். And let us come to the path again. அப்பொழுது ஆவியானவர் நம்மை ஓடும்படியாய் பலப்படுத்துவார். Then the spirit of God shall strengthen us to run. இப்பொழுதும் இயேசுவின் இரத்தம் எல்லார் மேல் தெளிக்கப்பட, and let the blood of God shall sprinkle upon each and every one of us. இயேசுவின் இரத்தம் நம்முடைய மனதின் மேல் தெளிக்கப்படட்டும். And the blood of Jesus shall sprinkle upon our minds. இயேசுவின் இரத்தம் நம்முடைய செல்போன் மேல் தெளிக்கப்படட்டும். And let the blood of Jesus should sprinkle upon our cell phone. இனிமேல் அதிலிருந்து அசுத்தம் புறப்பட்டு என்னை தீட்டுப்படுத்த கூடாது. And hereafter that uncleanness should come out and destroy me. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. And may the Lord strengthen us. இனிமேல் அந்த தீட்டு நம்மை தொடாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் நம்மை பலப்படுத்துவாராக. And may the spirit of God shall strengthen us that defilement should not defile us. இந்த நேரத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் அங்கேயும் இங்கேயும் திசை திரும்பாமல் லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். And so many saints of God not looking here and there, they are progressing in their race. இந்த நேரத்தில் அவர்களோடு கூட ஓடும்படியாக, in order to run with him, வேகமாய் ஓடும்படியாக, and to run with God, பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துவாராக. May the spirit of God shall strengthen us. ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். Let us receive anointing. ஓ ரமௌஷமனதிய கதுர கபரதுர திக சதுர கரமனதுர நிமரஷபல கரதுர. Thank you, Lord. Tira maka shatura tira riya maka tuna karatura.
Jesus, want you, Lord.
see, want to behold your beauty, want to behold your beauty, want to behold your beauty, want to be strengthened by your righteousness, by your power. Holy Spirit, empower the church. Holy Spirit, empower the servants of God. Holy Spirit, empower me. Thank you, Jesus. என் கண்கள் நோக்கிடுதே எப்போ வருவீர் என் ஆவல் தீருமே உம்முகம் காண்க என் கண்கள் நோக்கிடுதே எப்போ வருவீர் என் ஆவல் தீருமே உம்முகம் காண்க மகிமை இழங்கும் சியோனின் மலையது மாட்சியில் இயேசுவோடு ஆட்சி செய்வே மகிமை இழங்கும் And the Spirit of God is convicting like this. And through this anointing, அநேகர் சியோன் எருசலேமின் மகிமையை காண போகிறீர்கள். And many people are going to see the glory of Zion and Jerusalem. கர்த்தர் உங்களுடைய மனக்கண்களை திறக்க போகிறார். And the Lord is going to enlighten your eyes. பூமி உலக மாயையாக மாற போகிறது. And all this earth is going to become a vanity. நீங்க போக போகிற ஊரை பற்றிய தரிசனத்தை கர்த்தர் தர போகிறார். And the Lord is going to give a vision of the city which you have to go. மகிமை இளங்கும் சியோனை காண போகிறீர்கள். And you are going to see the glory of the Zion of God. ராம ஷபானியானாட்டா சகிர் கனாதராதினா சபி ரம்பலாமானி அஞ்சுடா இத்துரி சைத்து நங்கரமானி அஞ்சுடா Thank you, Jesus. Thank you, Jesus. ஜீவனின் பலனும் இயேசுவே நீர் சியோனின் ராஜனும் இயேசுவே நீர் பலப்படுத்துகிறது இயேசுதான் இயேசுவே நீர் சியோனின் ராஜனும் இயேசுவே நீர் சுத்திகரிப்பிலே இயேசுவே உமக்காய் சிரிக்கின்ற ஜீவ காலமெல்லாம் சுத்திகரிப்பிலே இயேசுவே உமக்காய் சிரிக்கின்ற ஜீவ காலமெல்லாம் ஜீவனின் பலனும் இயேசுவே
புது எருசலேம் மகிமையான தேசம். And Zion and Jerusalem is a glorious city. அங்க ஒரு ராஜா இருக்கிறார். And there is a king in it. அவர் ராஜாதி ராஜா. And he is a king of kings. அவர்தான் சியோனின் ராஜன் என்று பாடினோம் இப்பொழுது. And we are singing like this, he is the king of Zion. அந்த ராஜா என்ன சொன்னா தெரியுமா? And what that king said, you know. நான் சியோனின் மூலைக்கல்லா இருந்தாலும். And even though I was the cornerstone in நான் உங்களில் இருப்பதை அன்னாளில் அறிவீர்கள். And you shall know on the day that I will be in you. அன்னாள் என்றால் எந்த நாள்? And what that day will be? நீங்கள் பரிசுத்தாவியே பெறும் அந்த நாள். And the day which you receive the Holy Spirit. நான் சியோனில் மூலைக்கல்லா இருந்தாலும் உங்களுக்குள் நான் இருக்கிறேன். And even though I was a cornerstone in Zion, but I will be in you. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்தாவியானவர், திருத்துவ தேவன் நமக்குள் இருக்கிறார். God the Father and the God the Son and God the Holy Spirit is in us. நம்மை ஓட வைக்க. And in order to run us. நம்மை பலப்படுத்த. In order to strengthen us. பிசாசை எதிர்க்க வைக்க. To resist the devil. நம்முடைய தரிசனத்தை புதுப்பிக்க. To renew our vision. சியோனின் மகிமையை காண முடியாத இஸ்ரவேல். The glory of Zion. இந்த நேரத்தில் அவர் நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். And the Lord is strengthening us in this time. அந்த சியோனின் ராஜாவின் வல்லமை ஒப்பு கொடுப்போமா? And let us yield ourselves to the glory of the King of Zion. ஜீவனின் பலனும் இயேசுவே நீர். சியோனின் ராஜாவே இயேசுவே நீர். ஜீவனின் பலனும் இயேசுவே நீர்.
நாம் ஒரு கப்பலில் பயணம் செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். And for example, it is a journey in the ship. எத்தனையோ நாட்கள் பயணம் செய்துவிட்டு இப்பொழுது நாம் போக போகிற கரை தெரிகிறது. And from so many days we are journeyed in that ship and now we are going to see the show. We can see the show. கொஞ்ச நேரம் பொறுத்து திடீரென்று கரை காணோம். And for after some time we cannot able to see that show. அந்த அர்த்தம் என்ன? What is that? கரை எங்கேயோ போய் விட்டதா? And is that a show went and கப்பல் எங்கேயோ போய் விட்டது? Ship had gone in another. அதுபோல இந்த சுத்தியடைப்பு கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக நாம் கரையை நோக்கி கண்டவர்கள் தரிசனத்தை இழந்து வேற எங்கேயோ போய் கொண்டிருந்திருப்போம். And after coming to this sanctification meetings we may see that shore and going in another place. ஆனால் கர்த்தர் நம்மை மறுபடியுமாக திசை திருப்பி இருக்கிறார். But the Lord again he is changing about direction. நம்முடைய தரிசனத்தை அவர் புதுப்பித்து இருக்கிறார். And he had renewed our vision. இன்னும் புதுப்பிக்க போகிறார். And he is going to renew. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவனின் பலன் இயேசுவாய் இருக்கிறார். And the life of our strength is our Jesus. அவர் தான் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். And he had brought us here. அவர் தான் நம்மை இப்பொழுது நம்மோடு பேசினார். And he had spoken with us now. அவர் தான் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தார். And he had given the Holy Spirit to us. அவர் தான் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். He is strengthening us. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். And let us praise for it. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சுத்திகரிப்பு கூட்டம் முடிஞ்ச பிறகு after the sanctification meeting is over திருப்பி நாம் வேற எங்கயோ போய்ட கூடாது. And we should not go to another direction. நம்முடைய ஊரின் தரிசனத்தை காத்துக்கொள்ள and in order to keep our the vision of ஆவியானவர் நம்முடைய மனதை பலப்படுத்த வேண்டும். And may the spirit of God strengthen our mind. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாளைக்கு காலை 10 மணிக்கு ஜெபம் உண்டு. And tomorrow morning we have a meeting at 10 o'clock. ராத்திரி sorry சாயங்காலம் 6 மணிக்கு ஜெபம் உண்டு. And evening we have at 6 o'clock meeting. முழு சபையை கர்த்தர் கூட்டி சேர்க்க வேண்டும். And the Lord should gather the whole church to this prayer. இந்த ஜெபங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். And the Lord should bless these prayers. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு மாத ப்ராஜெக்ட் குறிப்பு உண்டு. And we have a project of this month. அது வாலிபர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். And we are praying for the youngsters. நிறைய வாலிபர்கள் ஒரு போராட்டத்தின் கட்டத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். And many youths are going in a great conflicts and strivings. ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர முடியவில்லை. And they were not able to grow in this spiritual life. தனியாக ஜெபிக்க முடியவில்லை. They were not able to pray personally. பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு பெரிய சவாலா இருக்கிறது. And it was a great challenge unto them to live a holy life. சாட்சியின் ஜீவியம் செய்ய முடியவில்லை. They were not able to do a life of witness. இன்னொரு கூட்டத்தார் வாலிபர்களுக்கு ஆவிக்குரிய ஜீவத்தை பற்றி கவலையே இல்லை. And another group of youths they don't bother about the spiritual life. அவர்கள் இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் இல்லை. And they are not in the sanctification meetings. வரவில்லை என்ற வருத்தமும் இல்லை. And they don't have any burden. They don't came to this meeting. ஆகையால் கர்த்தர் அப்படிப்பட்ட எல்லாரையும் கொண்டு வர வேண்டும். And therefore the Lord should bring such all people. அது மாத்திரமல்ல. Not only that. வளர்ந்து வருகிறதான வாலிபருடைய எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்க The Lord should undertake all the future of this youngsters. கர்த்தர் அவர்களோடு பேச வேண்டும். The Lord should speak with them. அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொள்ள கர்த்தர் அவர்களை பலப்படுத்த வேண்டும். The Lord should strengthen them to hold the promises of God. ஒரு நிமிடம் ஊக்கமாக பெற்றோர்கள் விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் எல்லாம் பொறுப்போடு ஜெபிப்போம். And for a minute let us pray earnestly for these people and all the parents and all the servants of God. வாலிபர்களும் ஜெபியுங்கள். And let us all youths also pray for them. ஊக்கமாக ஜெபியுங்கள். And let us pray earnestly. ஆண்டவரே நீர் பொறுப்பெடுக்க வேண்டும். சபையில் இருக்கிற எல்லா வாலிபர்களை நீர் பொறுப்படுத்து. உம்மை விட்டு விலகாதபடிக்கு நீர் அவர்களை பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஏற்ற தரிசனத்தை நீர் தர வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓட அவர்களும் ஊருக்கு போகிற வழியை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள தரிசிக்க அவருடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு ஜெபத்துக்கு வராதவர்களை நீர் சந்தித்து கொண்டு வர வேண்டும் ஆண்டவரே. அவர்களை நீர் தொட வேண்டும் புதுப்பிக்க வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை அவர்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே.
Thank you, Lord. We thank you, Jesus. We praise. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. எல்லா வாலிபர்களை நீர் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. அவருடைய எதிர்காலத்தை நீரே பொறுப்படுத்தி நடத்த வேண்டும் ஆண்டவரே. எந்த விதத்தில் திசை கெட்டு போகாதபடிக்கு நீர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே. உம்முடைய சித்தம் மாத்திரம், உம்முடைய சித்தம் மாத்திரம், உம்முடைய சித்தம் மாத்திரம் உடைய ஜீவத்தில் ஆண்டவரே வாய்க்கட்டும், ஜெயம் தாரும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், வி தேங்க்யூ. எல்லா வாலிபர்களை கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியும். ஆய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்படி நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு ஜபத்திலும் ஜபிக்கும் போது, and while you pray in all your prayers, faithomulum ella jabangalum indha kurippuka jabikkumbodhu, and when we pray in all faithoms for this point, ittane jabangal indha valibiralukku oru kodaiye pol oru nilalai pol avargalai moodikollum, and all these prayers will become like an umbrella and cover these youths. Ethaniy naatkal piragum indha jabam ketkapottu kathar valibiralukkai kriya seivar, and after hearing all these prayers the Lord shall work for them. Vishwasathodu kathare stotrippom. Stotra, 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 stotra. வியாதியா இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஊருக்கு போற வழியை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே, சரியான வழியில் நாங்கள் கடந்து போறோமா என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தபடினால் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சித்தத்தின் மத்தியில் எங்களை நீ வைத்திருக்கிறீர் சுவாமி. உம்முடைய சித்தத்தின் மத்தியில் வைத்து நாங்கள் ஆண்டவரே சரியான விதத்தில் ஆவியை நடத்தி போல் கூட ஆண்டவரே இந்த நாட்கள் அப்புறம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரவும் வேதம் வாசிக்கவும் ஆண்டவரே சுவாமி அப்பா ஆவியானுக்களை ஒப்பு கொடுக்கவும். இது மூலமாக பிரமாணங்கள் கேட்டுவாறு எங்களுடைய ஜீவிகளை சரிப்படுத்தி கொண்டு ஆண்டவரே சரியான விதத்தில் நாங்கள் எங்கள் ஊராகிய சியோன் எருசலேமைப்பை அடைய ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு ஆவியங்களுக்குள் நீ வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிற அதற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் ஆண்டவரே மோசே தேவ ஜனங்களோடு பாடுகளை துன்பத்தை அவர் தெரிந்து கொண்டபடியினால் சரியான விதத்தில் அவருடைய தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரே சுவாமி இந்த கிருபை தந்த ஆண்டவரே கிருபையோடு வழி நடத்தினீரே. அதுபோல எங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டாகட்டும், எங்களுடைய ஊரை குறித்து ஒரு தரிசனம் உண்டாகட்டும், நாங்கள் போக போகிற இடத்தை குறித்து ஒரு தரிசனம் உண்டாகட்டும். அந்த தரிசனத்தோடு கூட நாங்கள் செல்லும்படியாக எங்களுக்கு உதவியாக பக்க உதவியாக ஆவியானவர் இருக்கிறீர்கள். சோத்திரம் ஆண்டவரே. சரியான வழியை ஒரு கண்ணாடியா இருக்கு அப்படின்னா கர்த்தருடைய வசனங்கள் வரும்போது இந்த கண்ணாடியை பார்த்து, வசனமாகிய கண்ணாடியை பார்த்து சீர்படுத்தி எங்களுடைய ஜீவங்களை சரிப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். தொடர்ந்து கூட்டங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Hallelujah.